மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி, உசிலம்பட்டி பக்கத்தில் ஏடுமலைன்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்தவர் அவர். ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு, மண்டைக்குள்ளே 1000 கதை வச்சுருக்கிறாரு. ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். 30 சினிமா படம் இவர் கதை எடுத்திருக்காங்க, 30 சினிமா படம் இவர் கதை எடுத்திருக்காங்க. பாலச்சந்தர், மணிரத்னம் உள்பட, பாதிராஜா உள்பட, பாக்யாஜ் உள்பட பல டாப் டைரக்டருக்கு 100 படங்களுக்கு கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. 16 படங்கள் எடுத்திருக்கிறாரு, 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது நம்மால் படத்தில் ஒரு 5 வயசில் பின்னி எடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் வந்திருக்கிறாங்க, நாங்கள் பிச்சை எடுக்கலை. இவ்வளோ மகத்தான கலைஞன் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க, அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மன்றாடி அன்போடு அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரஜினிகாந்த் ஹீரோ போட ஆரம்பித்து தேவர் சார்கிட்ட எப்படி சண்டை போட்டாருங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த தலைமுறைக்கு சாண்டோஸ் என்ன தேவர் யாருன்னு தெரியாது. சினிமாவில் எனக்கு நிறைய அண்ணன்மார்கள் உண்டு, அதை நான் மரியாதைக்கு ஒரு 2 அண்ணன்மார், ஒன்று சாண்டோ சின்னப்ப தேவருன்ற தேவர் அண்ணன், 2வது கலைஞானம் அண்ணன். தேவர் அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சின்னப்ப தேவர் இவர் சொல்கிறார் கலைஞானங்கிட்ட, டே கலைஞானா, நீ காசு பணம் ஒன்றுமே பண்ணிக்கல, நீ ஏதோ ஒரு படம் எடு, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னார். இவர் 6 புஷ்பங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து ரஜினி சாரை பார்த்தா அது பழக்கமாக இருக்கார். இவருக்கு மைண்டில் ரஜினி வச்சு படம் பண்ண படம் பண்ண உள்ளே ஒரு பெல் அடிச்சுட்டே இருந்திருக்குது. சரி, என்ன பண்ணார், முதலே கலை ரெடி பண்ணிக்குவா, ஹீரோ ரெடி பண்ணிட்டு வா, நானும் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்ட்டார். நேராக பார்த்தாரு ரஜினி சாரை மைண்டில் வச்சுட்டாரு. ராயப்பேட்டால் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு அது பக்கத்தில் ரஜினி குடியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போய் நடராஜ் இருக்கிறார், நடராஜ் கூடமாக நடிக்கிறாள், அவர் கூட இருக்கிறாரு. அன்புள்ள ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணுவார் நடராஜ், அந்த நடராஜ் கூட இருக்கிறாரு. போனோடனே, தம்பி ஒரு கதை கொண்டு வந்திருக்கிறேன், நீ கதையை கேட்டு பாருங்கண்ணே. கதை கேட்டக்கானே பரமாமாக்குண்ணே, நீ தான் ஹீரோண்ணே, என்னென்ன காமெடி பண்ணுறீங்களாண்ணே. இல்லை இல்லை, சத்தியமாக நீ தான் கூறோண்ணே, நான் ஹீரோவா, என்ன சொல்கிறீங்க, நீ நிச்சயமாக நீ தான் கூறோண்ணே, சம்பளம்னா சம்பளம் நீங்கள் நடராஜ்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. அந்த 6 புஷ்பங்களுக்கு வெறும் 7000 ரூபா சம்பளம். இப்போ ஒரு பிக்கப் ஆகிட்டு அவர் பரபரப்பரப்பரப்பன்னு வந்துட்டுருக்காரு. அப்போ நடராஜ் கூப்பிட்டார், அண்ணன் அவர் ரொம்ப பரபரப்பாக வந்துட்டுருக்கிறாரு, நீங்கள் அந்த 6 புஷ்பங்கள் சம்பளமே கொடுக்கூடாது, நீங்கள் எதுக்கு பார்த்துக்குங்க அப்படி சொன்னோடனே, தடார்னு 50000 ரூபா சம்பளம், ஆரம்பிக்க வேலை படம் ஹீரோ படம், 50000 ரூபா பணம் கொடுக்குறேன், 5000 ரூபா அட்வான்ஸு 2 நாள் தரேன்ட்டார். இல்லை வீராப்பு தான், வெட்டு வீராப்பு தான், பொண்டாட்டி தாலியை மஞ்ச கைத்தை போட்டு விட்டு தாலியை வைத்து இந்த மனிதன் 4700, அது கொடுத்த ஆளி அதிகமாக போகல, இன்னொரு வெங்கட்ராம் பேர் 3000 ரூபா கொடுத்தார், அதை வாங்கி சேர்த்து 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தார். அப்புறம் ரஜினி வந்து உயிரை கொடுத்து நடிக்கிறார். மேட்டுப்பாளையம் போய் ஷூட் பண்ணாங்க, ஒரு பாறை 100 அடி உயர பாறை எவனுமே ஏற முடியாது. ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் ப்ரொடக்ஷன் மேன் கேள்வி இழுந்து ஊழித்தானாம் சாகல் நல்ல வேலை. அது மேலே இந்த மனிதன் உயிரை கொடுத்துட்டு மேலே போய் நின்று வேகாத வெயில் நடிக்கணும், நடித்து வந்தாச்சு படம் ரெடி ஆகிடுச்சு. இதோ தானு போயிட்டு உட்காந்துருக்காரு. நான் சொல்லக்கூடாது இந்த மனுஷன், இல்லை நீயே சொல்லிட்டு எப்படியா, இந்த மனிதன் வெளி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ரஜினி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 50000 ஐயா அட்வான்ஸ் கொடுத்தா நேராக சின்னப்பதார் வீட்டுக்கு போகிறாரு. அது சொன்னால கதையை சொல்லி ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டுவான்னு, நான் கதையை சொல்லிட்டேன் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு, யார் ஹீரோ, ரஜினி லூசடா நீ மடப்பையில, அடா ஃபைனான்ஸ் எப்படி ஒருத்தன் பண்ணுமா, புதுமோது ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்கடா நீ. அண்ணா நான் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துருல, அது ஒரு வில்லன் வேஷம் போது அது ரஜினி போட்டுரு, அந்த ஜெய்சங்கரையும் இல்லட்டா ரவிச்சந்திரன் ரெண்டு பேரும் ஹீரோ யாராவது போட்டுட்டு அந்த வில்லன் வேஷம் ரஜினியை கொடுத்து அந்த சம்பளம் அப்படியே வச்சுக்கலாம்ண்ணா. இல்லைண்ணே, நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன், என் மூஞ்சிலே முடிக்காத, நான் கலைஞானம் பாதம் தொட்டு வணங்குறேன், அந்த தைரியம் எவனுக்குமே வராது, பாதம் தொட்டு வணங்குறேன், பொண்டாடி தாலி அடமான வச்சு அட்வான்ஸ் கொடுத்துவேன் அண்ணா, நான் வாக்கு கொடுத்துட்டே முடியாது, என் மூஞ்சி முடிக்காது, நான் போட வெளியிட்டார் தேவர். ராஜகுமார் தியேட்டரில் படம் பார்க்குறாங்க, ரஜினி இன்டர்வலுக்கு உள்ளே போகிறாரு, படம் பிச்சுட்டு போயிட்டுருக்குது. படம் முடியும் போது சின்னப்பத்தார் வீட்டில் கார் வருது, யார் கலைஞானத்துக்கு, ஓ இன்னைக்கு பிச்சிட போகிறாரு, கொன்னட போகிறாரு, மூதேவி மூஞ்சில் பிடிக்காத துரத்துனாருன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே போய் நிற்கிறார். இப்படி இந்த ரஜினியை நான் தாண்டா போட மாட்டான்னு சொன்னேன், இப்போ நானே சொல்கிறேன், 2 படத்துக்கு ரஜினி புக் பண்ணி தேடாக்கண்ணா. அப்புறம் இந்த கலைஞானம் போய் 2 படத்துக்கு புக் பண்ணி கொடுத்து தாய் மீது சத்தியம், அப்புறம் அடுத்து அன்னையோட ஆலயம், ரங்கான்னு பல படங்கள் படித்தார். இன்று ரஜினி வந்து இமயமலையில் கொடி வச்சிருக்காரு, இமயமலையில் கொடி நாட்டுக்கிறார் ரஜினி, ரஜினி கொடி இங்கே இல்லை, இமயம் உச்சியில் இருக்குது. அந்த மனிதன் அந்த முதல் படத்திலே தனக்கு வாழ்வு கொடுத்த அடையாளம் கொடுத்த அந்த மகத்தான மனிதனை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கின்றான். அவனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.